ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சஃபி ஜோன். எல்லாரும் நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் மறந்துடுறீங்க. ஸோ அப்படி யாராச்சும் மறந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காடர்கள் டீமுக்கு கெஸ்டா போன நந்தா என்னதான் ஆனாரு அப்படின்னு ஒன்னும் புரியாம வேடர்கள் டீம்லாம் அதை பத்தி பேசிக்கிட்டே பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. சரி, மனுஷன் விடிஞ்சதுக்கு அப்புறமாச்சு வந்துருவாரு அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறமும் ஆள் அட்ரஸ் இல்லைன்ன உடனே இவங்க விதவிதமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நினைச்சும் வரல, நைட் வரல, காலையிலயும் வரல. அவரை வச்சுட்டு வேற யாரா நினைச்சாங்கன்னா அந்த டீம்ல இருந்து. ஒருவேளை நந்தாவை காடர்கள் டீம்லயே வச்சுட்டு அங்கேருந்து ஒரு ஆளை வேடர்கள் டீமுக்கு அனுப்புறாங்க அப்படின்னா நீ யார சூஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்லி லட்சுமி பிரியா ஐஸ்வர்யாட்ட கேட்க, நல்லா இருக்கிற ட்ரைப்ல மன்னவாரி போட்டுக்கிற மாதிரி ஐஸ்வர்யா உமாபதினு சொன்னாங்க. அதே கேள்வியை ஐஸ்வர்யா லட்சுமி பிரியாட்ட கேட்டதுக்கு விக்ரம் தம்சாங்கனால விக்ராந்த்னு சொன்னாங்க. எல்லாரும் நினைச்சோம்னா ஒரு நைட்டுக்குள்ள வந்துருவாங்க நினைச்சோம். சரி, அப்படி இன்னும் நந்தா காடர்கள் டீம்ல என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு போய் பார்த்தா பிஜிஎம் போட்டு நடந்துட்டு இருந்தாரு. அப்ப காடர்கள் டீம் எல்லாம் குரூப்பா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது விஜய் ஒரு விஷயம் சொன்னாங்க. விஜய் சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது அவங்க மூன்றாம் உலகத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இங்க எலிமினேட் ஆகி போறவங்க மூன்றாம் உலகத்துக்கு தான் போவாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ட் குறிப்பா ரெண்டு பேர் அங்க இருக்காங்கன்னு வேற சொன்னாங்க. அந்த ஐலண்ட் காட்டுவாங்க போல, ரெண்டு பேருக்கு எலிமினேட் ஆனவங்க. இப்ப வரைக்கும் இந்த ஷோல மொத்தமா நாலு பேர் எலிமினேட் ஆயிருக்காங்க. சோ அவங்க நாலு பேருன்னு சொல்லாம ரெண்டு பேர் தான் அங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது சோ அங்க நடக்கிறது கூட எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோ அப்படின்னு தான் தோணுது. அண்ட் கெஸ்டா வந்த நந்தாக்கு காடர்கள் டீம்ல இருந்து காஃபி போட்டு கொடுத்தாங்க. விட்டாங்கல்ல அந்த மாதிரி நந்தாக்கும் ஐஸ்வர்யாக்கும் ட்ரை பண்றாங்க போல. அண்ட் இப்படி கிரியேட் பண்ற அளவுக்கு அவங்க அப்படி எதுவும் பிஹேவ் பண்ணவும் இல்லை. அண்ட் இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயமா தான் தெரியுது. சரி, வந்து ஒரு நாள் ஆச்சு, அவர் டீம் அவர் மிஸ் பண்ணவே இல்லையா அப்படின்னு நந்தா கிட்ட கேட்டதுக்கு டீமும் ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி தோணுச்சு, திடீர்னு விட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபீலிங். அண்ட் ராம் வந்த புதுசுல இவங்க எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியா ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிருக்காரு போல. பிளான் போட்டு வந்தோம், லவ் பண்ணலாம் அப்படிலாம் டான்ஸ் பண்ணோம், பட் ஒதுக்கிட்டாப்ல ஓபனா சொல்லிட்டாப்ல இனிமே எல்லாம் அழிச்சுட்டா நான் டே ஒன்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கிறது கேமரால பதிவாகல, பட் இவங்க சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது ஒரு ஷோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸும் வராங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுனா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா. நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்படிலாம் பண்ணலாம், அப்படிலாம் பண்ணலாம், லவ் ட்ராக் எல்லாம் கொண்டு வரலாம் அப்படி இப்படின்னு நிறைய பிளான் பண்ணிருக்காங்க போல. அந்த பிளான் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் டேவே வந்து டீம் கிட்டே இவர் சொல்லியிருக்காரு. ஒருத்தன் அதை ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணணும்னு நினைச்சு வந்திருந்தா வந்தனைக்கே அதை எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டாங்க, அதை செஞ்சு தான் காட்டியிருப்பாங்க. இது ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். டீமுக்குள்ள வந்த உடனே நாங்க இப்படிலாம் டிஸ்கஸ் பண்ணோம், நாங்க இப்படிலாம் பிளான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கிட்ட சொல்றாருன்னா ஒரு நம்பிக்கையில தான் சொல்றாங்க. அப்படி நம்பி சொன்ன ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கேமரா முன்னாடி சொல்றீங்கன்னா இதுல யாரு மட்டமான கேரக்டர்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. பார்வதி பண்ண விஷயத்துக்கும் ராம் பண்ண விஷயத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கு. பார்வதி ஐஸ்வர்யா கிட்ட ஷோக்கு வந்ததுக்கு அப்புறம் பிக் பாஸ் ஷோவை பத்தி சொல்லி அந்த மாதிரி பண்ணா நமக்கு அட்டென்ஷன் கிடைக்கும் அப்படிங்கற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தாங்க. பட் ராம் விஷயத்துல ஷோக்கு வரதுக்கு முன்னாடியே பிக் பாஸ் ஷோவை ஒரு ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டு அத ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி ஒரு பிளானோட வந்ததால சொல்றாரு. இதுல விக்ரந்த் வர நடுவுல கேவலமா ஒன்னு பண்ணாரு பாருங்க. இதெல்லாம் காமெடியா விக்ராந்த் அவர்களே? இல்ல, இதே வந்து ராம் உங்களை பார்த்து பொண்ணுங்களா உங்ககிட்ட பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா நீங்க சும்மா விட்டுருப்பீங்களா? இதுக்கு முன்னாடி கூட ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் டாஸ்க்ல வந்து ப்ரொடியூசர் கேரக்டர், இந்த ஹராஸ்மெண்ட் கேரக்டர், பொண்ணுங்கிட்ட தப்பா நடக்கிற கேரக்டர்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரை வந்து ராம்க்கு கொடுத்தாங்க. அதை ராமும் ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி நடிச்சாரு. அப்ப விக்ராந்த் சொல்றாரு அந்த கேரக்டர் தான் உங்களுக்கு நேச்சுரலாவே வருமே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் ரோல் ஹராஸ்மெண்ட் ரோல் கொடுத்தப்போ ஐ செட் ஓகே, நீங்க நேச்சுரலா பண்ணிடுவீங்க. அது காமெடியா தான் சொல்றாரு, பட் இருந்தாலும் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அவரை டீக்ரேட் பண்ற மாதிரி இல்லையா? உங்க ரெப்புடேஷன் மட்டும் ரெப்புடேஷன் ரெப்புடேஷன் தூக்கிட்டு வந்துடுறீங்கல்ல, அப்ப அவருக்கு ரெப்புடேஷன் ஒண்ணு இல்லவே இல்லையா? உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம், அவருக்கு வந்தா தக்காளி சட்னியா? நெக்ஸ்ட் உங்களுக்கு டஃபா இருக்கும், உங்களுக்கு ஈஸி, யார் தூக்குறன்னு. அடுத்த எலிமினேஷன் வந்தா உங்க டீமுக்கு தான் கொஞ்சம் டஃபா இருக்கும், எங்க டீமுக்கு தான் ஆல்ரெடி ஒரு ஆடு ரெடியா இருக்கே அப்படின்னு உமாபதி சொல்ல, இப்படி எல்லாரும் சேர்ந்து ராம நந்தா முன்னாடி கழுவி ஊத்திட்டு இருக்கும் போதே நந்தாக்கு போட் வந்துருச்சு. போட் வந்துருச்சா? போட் வந்துருச்சு. கேம்ப் வாங்க எல்லாரும், ஹெல்தி அண்ட் குட் இன்ட்ரெஸ்ட். அப்படியே போட்ல டிராவல் பண்ணி நந்தா ஒரு வழியா வேடர்களுக்கு வந்து சேர்ந்துட்டாரு.
என்ன மிஸ் பண்ணிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கலாம், ஐஸ்வர்யாவ மிஸ் பண்ணிருக்கலாம், அம்சத் எல்லாம் மிஸ் பண்ணதா எனக்கு டவுட்டா இருக்கு. நாராயணன் சொல்றத வச்சு பாக்கும் போது அப்ப ஏதோ ஒரு விஷயம் நந்தாக்கும் நாராயணன் நடுவில் போயிருக்கும் போலயே. நந்தா டீம் கிட்ட அவங்க தீவை பார்க்கும் போது நம்ம எல்லாம் கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. லட்சுமி பிரியா அவங்களுக்கு கொடுத்த அந்த கடையை பத்தி கேட்டாங்க. நடந்தான் சரி நந்தா தான் இருந்து வந்துட்டாரு. இப்ப காடர்கள் என்ன பண்றாங்கன்னு போய் பார்த்தா பண்றதீங்களா அப்படியே வேடர்கள் வழக்கம் போல அம்ஜய் திரும்பவும் எலிமினேஷனை பத்தி லட்சுமி பிரியா கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அடுத்த டார்கெட் வந்து இஸ் ஈதர் யுவர் லட்சுமி அப்படின்னு சொன்னாங்க. இல்ல வந்துச்சுதான் அந்த மாதிரி சொல்றாங்கல்ல, ஆனா நாராயண்ட வேற மாதிரி சொல்றாரு. அப்ப அம்ஜித் லட்சுமி பிரியா கிட்ட அடுத்த எலிமினேஷனுக்கு உங்க பேரும் என் பேரும் தான் அடிபடுது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சோ இப்போதைக்கு அம்ஜித்தும் லட்சுமி பிரியாவும் ஒரு டீமா ஃபார்ம் பண்றாங்க. அந்த டீமா ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றத லட்சுமி பிரியாவும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அம்ஜித் என்னோட அலையன்ஸ் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா, நானும் அம்ஜித் கூட தான் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அந்த பக்கம் நந்தா அம்ஜித்தை பத்தி ஐஸ்வர்யா கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அம்ஜித் வந்து கால் அடிபட்டு இருந்தது, எல்லாரால பண்ண முடியல, எல்லாமே கீழ போயிட்டு இருந்தது, ஒரு சைடு நான் மேல தூக்கிட்டு இருந்தேன், அதனால தான் அந்த லாக் கீழ விழுந்தது. அம்ஜித்துக்கு கால்ல இன்ஜூரி இருக்கிறதுனால அவரால 100% கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அப்படி இந்த பக்கம் அம்ஜித் என்ன சொல்றாருன்னு பார்த்தா, நான் 100% இவன் போயிட்டு லட்சுமிய சொல்லல அப்படின்னா சொல்றது கரெக்ட் சொல்லிட்டா அப்படின்னா அவன் வந்து ஒரு கேம் போயிடும். இதுக்கு நடுவில் நாராயணன் அம்ஜித் அவர்கிட்ட சீக்கிரட்டா பேசிக்கிட்டு இருக்காருன்னு கூட தெரியாம காடர்கள் தீவுக்கே கேட்கற அளவுக்கு கத்திக்கிட்டு இருந்தாரு. யார் வேணா டாஸ்க் பொறுத்த வரைக்கும் டாஸ்க் பாயிண்டே வர மாட்டேங்குது, நோக்கே வர மாட்டேன். இப்ப என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அவன் மைண்ட்ல லட்சுமி கிடையாது, அவன் மைண்ட்ல இருக்கிறது நானே. அதாவது நந்தாவை பொறுத்த வரைக்கும் அடுத்த எலிமினேஷன்ல அம்ஜித்தோட பேர் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அண்ட் ரவீனாக்கு இந்த ரிவார்ட் சேலஞ்சில் நிறைய இன்ஜுரி ஆயிடுச்சு, ஸோ அதுக்கு வந்து டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இவ்வளவு நாள் நீங்க கேட்டிருந்தீங்களா இந்த கேமராமேனு மைக் எல்லாம் எங்கப்பா வைக்கிறாங்க எப்படி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் லைட்டா லீக் ஆயிருந்துச்சு. தேவா மருதம் அமிர்தம் அது பேர் கம்ப்ளைண்ட் இல்ல. இது காடர்கள்ல பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு, அது முடிஞ்சிருச்சா இல்லையா அப்படின்னு போய் பார்த்தா என்ன வேணா பண்ணுங்க எனக்கு பிரச்சனையே இல்ல. புதுசா நம்ம டீமுக்கு ஆள் வந்திருக்கும் போதும் கேமரா முன்னாடியும் என்ன மட்டுமே டார்கெட் பண்ணி கலாய்க்கிறது வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு. உங்களை மாதிரி நான் கிடையாது, நான் இப்பதான் ஆரம்பிக்கிறேன். நீயா இருக்கட்டும் சரி, விக்ராந்த் குரு எல்லாருமே few hours later ஐயோ
விக்ராந்த் செம்ம காமெடி எல்லாம் பண்றாருப்பா. நீயே தானே ஓபனா சொன்ன, மூணு பேர் ஒரு பிளான் பண்ணிட்டு வந்தோம், நீங்க வந்து நாங்க மூணு பேர் சொல்லிருந்த இந்த டிரைவ்ல இருந்து நீ என்ன பண்ணிருப்ப? அவங்க மூணு பேர் பிளான் பண்ணிட்டு வந்ததை ராமாஜி கொஞ்சம் ஓபனா உங்ககிட்டே சொல்லிட்டாரு. பட் உங்களோட இந்த மூவேந்தர்கள் கூட்டத்தை நீங்க ஓபனா சொல்லல, எங்களுக்கே பச்சையா தெரிஞ்சிச்சு. அவ்வளவுதான் வித்தியாசம். பேக்கப் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்றியே, அது எங்களுக்கு பிரஷர். அதை புரிஞ்சுக்கோங்க. இப்ப நீ பேக்கப்னு வார்டு யூஸ் பண்ணல. பேக்கப் இருக்கு, பேக்கப்னா உங்க ஐ மீன் இந்த சென்ஸ் அதான் சொல்ல வரல, அதான் சொல்றேன். பேசிக் நாலேஜ் இருந்தா புரியும், பேக்கப் இருந்தா நாங்க இங்க வரப்போறது கிடையாது. அதே பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இருந்திருந்தா புரிஞ்சிருக்கும். அந்த பேக்கப்னாலதான் உங்களால இந்த சர்வைவர் ஷோக்காச்சு வர முடிஞ்சிச்சு. விக்ராந்த் பேச, அதுக்கு விஜய் ஆமாசாமி போடன்னு ஒரே அமர்க்களமா இருந்துச்சு. ஒரு நாலு பேர் வந்து இந்த டீம்ல இருந்தா இவங்க டார்கெட் பண்ணி பிளான் பண்ணிட்டு வந்துட்டு அப்பதான் நம்ம போக்கஸ் கிடைக்கும். போக்கஸ் கிடைச்சோன்னா நம்ம மந்த்ஸ் இந்த மாதிரி எல்லாம் போயிடலாம் அப்படின்னா எனக்கு புரியவே இல்லை. பிளான் பண்ணிட்டு வந்து காலி பண்ண வந்துருக்காங்க சார். இல்ல பிரதர், நீங்க எல்லாரும் இருந்தாங்க காலி பண்ண எல்லாரும். நான் இந்த ஷோக்கு எல்லாரையும் காலி பண்றதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு யாராச்சும் போய் யாருக்கிட்டயாச்சும் சொல்லுவாங்களா? அண்ட் அவங்க பேசினது ஃபுல்லாவே கேமரால ரெக்கார்ட் ஆகாததுனால அவங்க என்ன பேசினாங்கன்னு சத்தியமா தெரியல. அதாவது அலையன்ஸ் ஃபார்ம் பண்றதுன்றது உடனே போய் தனியா படுத்துட்டு கடிமாயிட்டு வந்துட்டு லெப்ட் விட்டான். நீ எங்க கிட்ட வர அந்த போ அப்படி அந்த அர்த்தம் கிடையாது. அதாவது இவங்க எல்லாம் ராம பத்தி பேசிட்டே இருப்பாங்க, அதுக்கு ராம் மண்டையை மட்டும்தான் ஆட்டிக்கிட்டு இருக்கணும், திருப்பி பேசுறதே தப்புங்கிற மாதிரி தான் ராம இவங்க ட்ரைப்லயே ட்ரீட் பண்றாங்க. நந்தா இருக்கும் போது நம்ம வந்து பெருசா இவங்க யாருமே எதுவுமே பேசலாம், இல்லாத போது தான் பேசினாங்க. உங்களுக்கு பெர்மிஷனோட தான் பேசினாங்க. இல்ல என்ன சொன்னீங்க விக்ராந்த் அவர்களே, 100 வாட்டி சொல்லுங்க. நந்தா இருக்கும் போது நம்ம வந்து பெருசா இவங்க யாருமே எதுவுமே பேசல. ஓ அப்படிங்களா விக்ராந்த் அவர்களே, ஓகே ஓகே, நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். பட் ஒரு சின்ன குறும்படம் மட்டும் பாத்திரலாமா? ஒத்துக்கிட்டாப்ல என்ன பிளான் போட்டு வந்தோம், லவ் பண்ணலாம் அவ்வளவு டான்ஸ் பண்ணோம், பட் ஒத்துக்கிட்டாப்ல ஓபனா சொல்லிட்டாப்ல. இனிமே எல்லாம் அழிச்சுட்டா டே ஒன்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். நல்ல வேலைங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதாவது உங்ககிட்ட மட்டுமே பர்சனலா சொன்ன ஒரு விஷயத்த அதையும் வெளியே சொல்ல வேணான்னு நீங்களே சொல்றீங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனல் விஷயத்த கெஸ்டா வந்திருக்க நந்தா கிட்ட சொல்றது உங்களுக்கு காமெடியா? புரியும் போல பண்ண. சரி ஓகே, ராம் என்ன சொன்னாரு ஒரு வாட்டி கேட்டலாமா? நீ பண்ணலாம் கொடுக்கறது. ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபேஸ்க்கு ஒரு டைரக்டர் வாய்ப்பு கொடுக்கறதுக்கும் ஒரு நியூ ஃபேஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்ல வந்தத உமாபதி எவ்வளவு அழகா சொன்னாரு பாத்தீங்களா? ஜஸ்ட் விசிட்டிங் கார்டு, அதுக்கப்புறம் உன் டேலண்ட் உன் உழைப்பு அதெல்லாம் இருக்கு, அக்ரிட். ஐயோ ராம் வாய தொடர்ந்து பேசிட்டாரா? அவர் மண்டையை மட்டும்தானே ஆட்டணும், வாய தொடர்ந்து பேசக்கூடாது. அவர் பேசினதுனால விக்ராந்த் இப்ப வெளிநடப்பு பண்ணிட்டாரு. இப்ப என்ன உங்களுக்கு ஃபுட்டேஜ் தானே வேணும், அதை நான் எடுக்கிறேன். ரெண்டு டிரைவ் பத்தியும் பேசிட்டு இருந்தேன், ஒருத்த மட்டும் தான் இருக்கிறான், அவங்க இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சு கேமா பேசுறான். திருப்பி அதே உள்டாவே பேசுறான். டிரைவல் கவுன்சில் அர்ஜென்ட் சார் கேன்சல் பண்ண சொல்லிட்டு இருந்தேன். ஒரு கேள்வி கேக்குறாரு, மூணு பதில் சொல்றான், மூணு பதிலுமே உண்மைன்னு சொல்றான். இது எல்லாமே ராமபதி நந்தா கிட்ட பேசினதா உமாபதியே உங்ககிட்ட சொல்லிருக்காருல? நாங்க வீக் லிங்க் போட்டதுக்கு ரீசன் ராமுக்கு வந்து லைஃப் ஜர்னி பத்தி உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. ஜாலியா சொல்லிட்டு இருந்தோம், எனக்கு 46 கண்ட்ரீஸ், ஒரு கண்ட்ரி விசிட் பண்றதுக்கு வந்தேன். அப்புறம் எந்த தைரியத்துல ஃபுட்டேஜ் எடு ஃபுட்டேஜ் எடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நீ சொல்றல நீ எனக்கு இதுக்கு அப்புறம் லைஃப் இருக்கு, கேமரா ஃபுட்டேஜ் எடுக்க சொல்லு. இவ்வளவு ஏன் நீங்க நந்தா கிட்ட பேசின அந்த ஃபுட்டேஜ் கூட நம்ம பார்த்தோம்ல? ஒத்துக்கிட்டாப்ல என்ன பிளான் போட்டு வந்தோம், லவ் பண்ணலாம் அவ்வளவு டான்ஸ் பண்ணோம், பட் ஒத்துக்கிட்டாப்ல ஓபனா சொல்லிட்டாப்ல. இனிமே எல்லாம் அழிச்சுட்டா நான் டே ஒன்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா சொல்லணுங்கிறேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேமரா இல்லாமலே எதுக்கு சொல்லணுங்கிறேன். இதுக்கு மேல இவங்க பண்ற இந்த கன்றாவியெல்லாம் சத்தியமா பார்க்க முடியாது. சரி வாங்க நம்ம வேடர்களுக்கே போயிருவோம். ஸ்பீடு வந்து ஜாஸ்தியாச்சு, நம்மளுக்கு ஒரு பேக்லாக் இருந்து, பட் மேட்ச் ஃபர்ஸ்ட் லாக்ல இருந்து நானும் எடுத்து வச்சேன்.
அகைன் நந்தா ஐஸ்வர்யா கிட்ட பேசினது எல்லாத்தையுமே லட்சுமி பிரியா கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. நான் மேல போயிட்டே இருக்கேன், அவர் கீழே போயிட்டே இருக்காரு, நீக்குள்ள வந்தா தான் மேல கொண்டு போக முடியும். சோ அம்ஜத் ஸ்டார்டிங்ல கெஸ் பண்ணது கரெக்ட் தான். இப்ப நந்தா மைண்ட்ல எலிமினேஷனை பொறுத்த வரைக்கும் அம்ஜத் தான் இருக்காரு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது சூப்பரா பண்ணாரு, கண்டிப்பா ஜெயிக்கணும். அப்ப லட்சுமி பிரியா என்ன சொன்னாங்க, ரவியனா தான் அடுத்த எலிமினேஷன் கரெக்ட், ஏன்னா அவருக்கு இன்ஜூரியா இருக்கு, அவரால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. பிடிக்கும் பட் நேற்று பார்த்துட்டு இருந்து அம்ஜத் வந்து யோசிச்சு மோதிக்கிறது, அவர் பண்ணல கூட அம்ஜத் பி நந்தா என்ன சொன்னார்னா, ரவியண்ணா போட்ட எஃபோர்ட் கூட அம்ஜத் போடல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்ப நீங்க யார் எலிமினேட் பண்ணீங்க, எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ரவிக்கு இன்ஜுரி இருக்கு, அம்ஜதுக்கு இன்ஜுரி இருக்கு, இது வந்து நம்ம பார்த்துட்டோம் யாரு ஸ்ட்ராங்கர் யாரு வீக்கர். ரவி அண்ணா மட்டும் இல்லனா உள்ள விழுந்த லாக இவ்வளவு சீக்கிரம் நம்ம தூக்கிருக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாரு. நந்தாவை பொறுத்த வரைக்கும் அம்ஜத்தை ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்டா பார்த்து இப்பவே அவரை எலிமினேட் பண்ணிடணும்னு நினைக்கிறாரான்னு தெரியல. ஏன்னா அம்ஜத்தை பொறுத்த வரைக்கும் டாஸ்க்கு முன்னாடி எலிமினேஷனை பத்தி கொஞ்சம் நெகட்டிவா பேசியிருந்தாலும் டாஸ்கை பொறுத்த வரைக்கும் அம்ஜத் எல்லா டாஸ்க்லயுமே அவரோட 200% கொடுத்துட்டு தான் இருக்காரு. நம்ம அதையும் கண்டினியூஸா பார்த்துட்டு தான் இருக்கோம். லட்சுமி வந்து பிசிக்கல் டாஸ்க்ல எதுவுமே வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி, இட் வாஸ் ஹர் சாய்ஸ் டு பி அவுட். பிசிக்கல் சேலஞ்சின் வரும்போது கொஞ்சம் பேக் அவுட் ஆகுறாங்க, அது நல்லா தெரியுது. அண்ட் நந்தா ஒரு ஸ்டெப் மேல போய் செகண்ட் நேமா லட்சுமி பிரியா பேரை சொன்னாரு பாருங்க, அப்பதான் அம்ஜத் சொன்னது உண்மை அப்படின்னு தெரிய வந்துச்சு. நந்தாவும் ஐஸ்வர்யாவும் ஷுவரா இன் அலையன்ஸ், அவங்க பயங்கர க்ளோஸா இருக்காங்க. ரவி அண்ணா நந்தா சைடு தான் போவாங்க. இவங்க ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி ரவி அண்ணா நந்தா அண்ட் ஐஸ்வர்யா இவங்க மூணு பேரும் ஒரு டீம் ஆகும், லட்சுமி பிரியா அம்ஜத் நாராயணன் இவங்க மூணு பேரும் ஒரு டீம் ஆகும் இருக்காங்க. ஒன்னாந்து உண்மையாவே யாருக்கிட்டையும் பேச்சு ஸ்டார்ட் பண்ணவும் இல்ல, அண்ட் யாரு கூடயும் போய் டீமா சேர்றதுக்கு அவர் ட்ரை பண்ணவும் இல்ல. லாஸ்ட் செகண்ட் வரைக்கும் டீமா இருந்தாதான் அந்த டீமோட நம்ம போக முடியும். சோ ஐ டோட்டலி அக்ரி வித் நந்தா, டோன்ட் திங்க் அபௌட் இன்டிவிஜுவல் ஆர் ஈவன் ஐ ஓவர் இஸ் திங்கிங், எரேஸ் தட், எரேஸ் தட் மெமரி, வின் தி இம்யூனிட்டி, இம்யூனிட்டி சேலஞ்ச். கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாலும் நறுக்குன்னு சொன்னார் அம்ஜத், இது வரைக்கும் நம்ம தனித்தனியா யோசிச்சதெல்லாம் போதும், அது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு இனிமே டீமா வின் பண்றதை பத்தி மட்டும் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ இதை கேட்கும்போது அம்ஜத் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி நடக்க போகிற இம்யூனிட்டி டாஸ்கில் யார் வின் பண்ண போகிறா அண்ட் யார் எலிமினேட் ஆக போகிறா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனவே இன்னைக்கு இந்த சர்வைவர் டே 19 எபிசோட் ரிவ்யூ பார்த்து நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். ஒருவேளை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இன்னும் நிறைய பேர் நம்ம சேனலை குறு 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 குறுன்னு பார்த்துட்டே இருக்கீங்களே தவிர்த்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கப்புறம் பிக் பாஸ் வேறு வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக அதோட அப்டேஷன் நம்ம சேனலில் வரும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாஃபி. Ta-da, bye-bye, and take care. Nariya! Nariya! Amugudumugay, amai-dumai!